நிறைந்த திருள்ள திரைப்படம் கார்பன் உங்கள் சி எஸ் வேல்யூ பில் த்ரிவில்சன் அதிமுக இல்லாமலேயே பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அவர் சொல்கிற நம்பருக்குள்ளே நான் போகலை அது எனக்குமே அந்த நம்பர் வந்து சொல்லலை ஆனால் நாங்கள் தனித்து வெற்றி பெறுவோம் நேற்றைக்கு மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் வந்து பாஜக வெற்றி பெறும்னு சொன்னார் அவர் தனித்துன்னு சொல்லலை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறும் இதை அதிமுகவுடைய கால்குலேஷன் என்னவா இருக்கும் இப்போ இவர் சொன்னதை எப்படி பார்க்குறீங்க அதுக்கப்புறம் நம்ம திமுகவுக்கு வருவோம் அவங்க சொன்ன விமர்சனம் கட்சிக்கும் அந்த ஆசை இருக்கும் எல்லா கட்சியும் வந்து நாங்கள் தனியாணி இருந்தால் வெற்றி பெறும் தான் சொல்லுவாங்க இப்போ சப்போஸ் திமுக காங்கிரஸை கழட்டி விட்டுருது கடந்த காலங்களில் சொன்னாங்க கூட நட்பு கேட முடியும்னு அப்போ வந்து தனித்தனியாக இருந்தாங்க அப்பவும் காங்கிரஸில் தலைவர் சொன்னார் நாற்பது இடங்கள்லேயும் நாங்கள் தனியாக வெற்றி பெறுவோம் அதனால் அந்த எண்ணம் எல்லோருக்கும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு யதார்த்தமாக தெரியும் புள்ளிவரம் எப்படி இருக்குதுன்னு பிரதான கட்சிகளாக திமுக அதிமுக இருக்கும் அதற்கு அடுத்த நிலையில் போட்டி போடக்கூடிய இடத்துல வந்து நாம் தமிழரோ இல்லைனா பாட்டாளி மக்கள் கட்சியோ அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ட்டு தெரியும் ஆனால் ரொம்ப வித்தியாசத்தில் இருக்கும் முதல் இரண்டாவது இடங்களுக்கும் மூன்றாவது நாலாவது இடத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் அதான் யதார்த்தம் ஒன்று ரெண்டு சதவீதம் மற்றவங்களுக்கு கூடலாம் இல்லைன்னு சொல்ல பிஜேபி கூட கூடலாம் ஆனால் அந்த நிலையை வந்து எட்டி பிடிக்க முடியாது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரேங்கை வந்து எட்டி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னும் காலம் இது ஒன்று இப்போ வந்து நீங்கள் இந்த சந்தேகத்தை சொன்னீங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்கிறாரு இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே சந்தேகத்தை சொன்னார் அவர் அவர் வந்து தருமபுரியில் இளைஞரணி சார்பாக நடைபெற்ற கூட்டத்தில் ஜெயக்குமார் அவர்கள் அதற்கு முன்னால் அறிவிச்சிருந்தார் இந்த மாதிரி இப்போதைக்கு நாங்கள் கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சிருந்தார் தேர்தல் நேரத்தில் தான் அதை பற்றி முடிவு பண்ணுவோம் ஓப்பன் டாக்கு நாங்கள் கூட்டணியில் இல்லை அப்படின்னு அறிவிச்சிருந்தார் அண்ணாமலைக்கு எதிர்வினை ஆற்றுறதுக்காக அப்போது வந்து என்ன சொன்னார்னா இந்த மாதிரி இது வந்து நாடகம் எடப்பாடி வந்து சொல்லலை இது வந்து ஒரு நாடகம் தான் அப்படின்னு ரெண்டு இருபத்தி மூணு செப்டம்பர் சொன்னார் இரண்டு நாட்கள் கழிச்சு இருபத்தஞ்சி செப்டம்பர் அன்றைக்கு மாவட்ட தலைவர்கள் கூட்டம் தலைமை கழக நிர்வாகிகள் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி எப்பவுமே எப்படின்னா ஒரு கூட்டணியை பற்றி முடிவெடுக்கிறதோ கூட்டணியிலேருந்து விலகிறத பற்றி முடிவெடுக்கிறதோ நிர்வாகிகள் கூடி தலைவருக்கு கொடுத்துருவாங்க அந்த உரிமையை நாங்கள் தலைவருக்கு கொடுத்துருவோம் திமுக கூட திமுகவில் அப்படி நடக்கும் தலைவர் கொடுத்து தலைவர் முடிவெடுப்பார் ஆனால் இந்த தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா எல்லோரும் கூடி கையெழுத்து போட்டு ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் பிஜேபி கூட்டணியை விட்டு அதாவது மற்றவங்களுக்கு இந்த சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க ஒட்டு மொத்தமாக அதை தீர்மானமாக நிறைவேற்றி வெளியிட்டுட்டாங்க அவ்வளோதான் இதற்கு பிறகும் எதற்காக நம்ம நேற்று வந்து கலைஞர் நூற்றாண்டு விழாவில் வந்து உதயநிதி பேசினார் அப்படின்னு நான் பார்க்கறது என்னான்னு பார்க்குறேன்னா அவருக்கு சந்தேகம் வந்து அதிமுக பிஜேபியை பற்றிய விட மிகப்பெரிய சந்தேகம் என்ன வருதுன்னா ஒரு சந்தேகம் பயம் கலந்த சந்தேகம் அது நேச்சராக வரக்கூடியது தான் சிறுபான்மையினர் ஓட்டு மாறிவிடுமோ இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் ஓட்டு ஏதாவது குறைந்த சதவீதமாக மாறிவிடுமோ அவங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இது நாடகம் நம்பாதீங்க தமிழ் மன்சாரி அவர்களே நம்பாதீங்க எஸ்டிபிஐ அவர்களே நம்பாதீங்க இது போல மற்ற சிறுபான்மையே நம்பாதீங்க இது நாடகம் தான் அவங்க சேர்ந்துருவாங்கன்னு சொல்றது சந்தேகம் சிறுபான்மையின மக்கள் மேல் அவருக்கு இருக்கு இல்லைன்னா அவருக்கு எனக்கு புரியுதுல நான் இன்னொரு லாஜிக் கூட கேள்வி கேக்குறேன் நீங்க சொல்ற தமிசாரி எஸ்டிபிஐ அவங்க கடந்த இரண்டு மூன்று தேர்தல்கள்ல திமுக விட இருக்கிற முஸ்லிம் கட்சிகள் இருக்காங்க இல்லையா இந்த இஸ்லாமிய கட்சிகளோட ஒப்பிடும் பொழுது அவங்க ஆல்ரெடி வெற்றி கூட்டணியா தானே இருக்காங்க அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் வெற்றி பெற்று இருக்கிறாங்களே அப்படி பார்க்கும் அவங்க வந்து ஏற்கனவே வெற்றி கூட்டணியா இருக்கும் போது எதற்காக இந்த கூட்டணியை பார்த்து அச்சம் கடந்த காலத்துல ஜவஹர்லா தோக்குறாரு தமிழ் மண் சார் ஜெயிக்கிறாரு இந்த சைடு தான் வெற்றி கூட்டணி இருந்துச்சு பிஜேபி உள்ள வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆனால் மறுபடியும் அந்த வரலாறு திரும்பலாம் இல்லையா அந்த சந்தேகம் இயற்கையாக இருக்கும் இல்லையா அந்த சந்தேகத்தை உதயநிதி வெளிப்படுத்துகிறாங்க தவறுன்னு சொல்ல நானு ஆனால் அந்த சந்தேகத்தை தான் வெளிப்படுத்துறாரு சிறுபான்மையின் மக்களின் ஓட்டு மாறிடுவோம் என எடப்பாடி அதை இப்போ முன்னெடுக்கிறாரு எப்படின்னா அது ஓப்பனாக வந்து கடந்த காலங்களில் ஒத்துக்கின மாதிரி எப்படி ஜெயலலிதா சொன்னாங்க நாங்கள் வந்து தெரியாமல் நான் கூட்டணி வச்சிட்டே இனிமேல் வைக்க மாட்டேன் போல் அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் கடந்த காலத்தில் நிர்பந்தத்திற்காக கூட்டணி தர்மத்திற்காகத்தான் சிஏஜி ஆதரித்தோம் முத்தலாக்கை ஆதரித்தோம் எங்களுக்கு அது மனசில் ஈடுபாடு கிடையாது சொல்லிட்டாரு அடுத்தது என்னது தனி தீர்மானம் கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் விடுதலை குறித்து ஆக்ரோஷமாக பேசுகிறாரு இப்படி வரும்பொழுது ஒருவேளை இவங்க வந்து சிறுபான்மை ஓட்டை கவரிடுவாங்களோ ஓரளவுக்கு கணிசமாக பெற்றிடுவாங்களோ அப்படின்ற ஏன்னா சிறுபான்மை ஓட்டை வந்து நிர்ணயிக்கிற நிலைமையில் இருக்குது நல்லா தெரியும் ரெண்டு பேருக்கும் அதனால இந்த இயற்கையாக இருக்கிற சந்தேகம் அவருக்கு வருது அதுதான் ஆனால் அது உண்மை வந்து எடப்பாடி ஒவ்வொரு முறையும் நிரூபித்து வராரு அவர் எவ்வளவு நிரூபித்தாலும் சரி ஆனால் திமுக வந்து இதைத்தான் சொல்லுவாங்க ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்க என்ன இது நாடகம் அதாவது தான் அவர் குறிப்பிடுற அமைச்சர் உதயநிதி அதாவது சிஏஏ முத்தலாக் மாதிரியான விஷயங்கள்ல வேளாண் சட்டங்கள்ல அல்லது வந்து முன்பு மசோதாக்கள் கொண்டு வந்து அதிமுக வந்து ஒருவேளை எதிர்த்திருந்தா மாநிலங்களவையில அவங்களுக்கு உறுப்பினர்கள் இருந்த போது எதிர்த்திருந்தா அந்த சட்டம் நிறைவேறாமல் போகக்கூடிய சூழல் கூட கடந்த காலங்கள்ல இருந்துச்சு ஆனா இப்ப வந்து மக்களவையில இவங்க பெரும்பான்மையா இருந்தாங்க அதுல நோ டவுட் ஆனால் நான் டெனரையும் சேர்த்து சொல்றேன் அப்படி பார்க்கும் பொழுது இந்த புள்ளியில் எல்லா சட்டங்களையும் ஆதரித்திருக்கிறார்கள் அவங்க கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் ஆதரிக்கிறார்கள் உதயமின் திட்டம் வரைக்கும் அவங்க ஆதரித்தது தானே அப்படின்னு குறிப்பிடுகிறார் இல்லை இப்போ முது உதயமின் திட்டம் வந்து நம்ம அதில் நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது அப்படின்னா அதில் வந்து லாஸ் அமௌண்ட்டு பெண்டிங் அமௌண்ட் வந்து லோன் நீங்கள் தான் கட்டணும்னு இருந்தாங்க அது வந்து இவங்க ஏற்றுக்கல அடுத்தது என்னென்னா அதில் ஒரு என்னன்னா இந்த பெட்ரோல் விரையை நிர்ணயிக்கிற மாதிரி அந்த வாரியமே மின் வாரியமே வந்து பது பதினைஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை அந்த கொள்கையை ஏற்றுக்கலாம் அதுக்கப்புறம் தான் வந்து உதய் மின் தட்டத்தில் வந்தது இவங்க வரும்போது என்ன செய்தாங்க அதே இது இருபத்தெட்டு கடிதங்கள் போட்டாங்க மத்திய அரசு அழுத்தம் கொடுத்துச்சு அதனால நாங்கள் மின் கட்டணத்தை உயர்த்துனோன்னாங்க அந்த இருபத்தெட்டு கடிதத்தில் பதினெட்டு கடிதம் வந்து எடப்பாடியார் ஆட்சி இருக்கும்போது வந்தது அதற்கப்பறம் வந்து தான் பத்து கடிதங்கள் ஆனால் இவங்க மின் கட்டணத்தை உயர்த்துனாங்க அப்படின்றது இன்னொன்று கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி எட்டில் என்ஐஏ சட்டம் இன்றைக்கு தேசிய புலனாய்வு முகமை வந்து எல்லா இடத்துலையும் வந்து பிஎஃப்ஐல பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சிறுபான்மை மக்கள் இருக்கிற இடத்துல ரைடு நடக்குது பார்க்குறோம் ஆனால் அந்த என்ஐஏ சட்டத்தை ஆதரித்தது திமுக கடந்த காலங்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அமுலுக்கு வந்துச்சு அந்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதில் நாலு திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க அதை ஆதரித்ததும் அப்போது வந்து திமுக ஆதரித்தது அதனால் கடந்த காலங்களில் திமுகவும் சிலது செய்திருக்குது அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன் திட்டம் அதை ஆதரித்தது கடந்த காலத்தில் திமுக அதே நேரத்தில் எடப்பாடி பக்கம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் திட்டம் நிறைவேற்றணும்னு பிஜேபியோ காங்கிரஸோ அங்கே நினைக்கும் தேசிய கட்சி ஆனால் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அந்த தஞ்சை டெல்டாவை அறிவித்தது எடப்பாடியாக அதான் அடிமை ஆட்சி கிடையாது அதற்கடுத்து ஏழரை சதவீதம் அதாவது மருத்துவ நீட்டு வந்து ரத்து பண்ணணும் முன்னாடி ஒரு போராட்டமும் இங்கே நடந்துச்சு அதாவது நெடுவாசலில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த முதல் போராட்டம் இருந்து வந்து அது வேதாரணியம் வரைக்கும் நான் சொல்றது நாகப்பட்டினம் வரைக்கும் வந்து எங்கெல்லாம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் மீத்தேன் திட்டங்கள் கொண்டு வரப்படுதோ அங்கே எல்லாமே போராட்டங்கள் பெரிய அளவில் நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது இல்லை கடந்த காலம் எப்படி சொன்னால் சிஏஜிக்கு எதிர்ப்பு போராட்டங்கள் நடக்கும்போதோ நடக்கும் போதும் அதாவது மீத்தேன் எதிர்ப்புல தான் வந்து திமுகவுடைய தேர்தலே வந்து அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக போனது மீத்தேன் எதிர்ப்பு தான் அப்போ அவங்களுக்கு வந்து இதை ஆதரிச்சாங்க தான் ஆனால் அதை அடுத்த பத்தாண்டுகளுக்குள்ள பெரிய போராட்டத்திற்கு பிறகு அதுக்கப்புறம் வேளாண் பாதுகாப்பு மண்டலமா அதிமுக அறிவிச்சது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த போராட்டமும் ஒரு காரணம்ங்கிறத மறந்துட முடியாது இல்லை போராட்டம் காரணம் தான் நான் என்ன சொல்றேன் சிஏஜிக்கு எதிராகவும் போராட்டங்கள் நடந்துச்சு அப்போவும் அதிமுக அதிமுகனால் அங்கே வந்து போராட்டம் ஒரு பக்கம் இருக்கலாம் ஆனால் எதிர்த்து அங்கே வாக்களித்தாங்க இல்லையா அதுதான் இப்போ வந்தது காமன் சிவில் கோட் அதுக்கு ஒப்பீனியன் போட்டு முன்னாள் பிரதமர் ஜனாதிபதி தலைமையில் குழு போட்டிருக்காங்க ஆனால் இங்கே வந்து எடப்பாடி அறிவித்தார் என்ன இது அதாவது கூட்டங்களில் இருக்கும்போதே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் காமன் சிவில் கூட அப்படின்னு அறிவிச்சார் அதே மாதிரி இருமொழி கொள்கை தேசிய கல்வி திட்டத்தில் இருமொழி கொள்கை தான் எங்களுது அதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்னு சொன்னார் அதே மாதிரி ஏழரை சதவீதம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் இடம் கேட்கும் போது அது சைன் போடல கவர்னர் சைன் போடல ஆனால் அதுக்கு முன்னாலே இவர் வந்து ஜியோ போட்டு அவசர சட்டமாக அதை பாஸ் பண்ணார் அதுக்கு அடுத்த நாள் தான் அவர் வந்து கையெழுத்து போட்டார்